வணக்கம் அன்பு நண்பர்களே, எந்த பிராண்டாக இருந்தாலும் முதலில் நம் நினைவுக்கு வருவது அந்த பிராண்டின் லோகோதான். இன்று கொரோனா தாக்கத்தால் சமூக இடைவெளி எனப்படும் சோசியல் டிஸ்டன்சிங்கை கடைபிடிக்க வேண்டும் என்று அரசு மற்றும் ஊடகங்கள் உள்ளிட்ட அனைவரும் வலியுறுத்தி வரும் இந்த நேரத்தில், சில பிரபலமான நிறுவனங்கள் தங்கள் லோகோவை பயன்படுத்தி சோசியல் டிஸ்டன்சிங்கை வலியுறுத்தி வருகின்றனர். அவ்வாறு மாறிய லோகோக்களையும் அவற்றின் சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த வீடியோவில் காணலாம். எனவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஜெர்மனியிலும் கொரோனாவின் தாக்கம் அதிகமாக காணப்படுவதால் அந்த நாட்டைச் சேர்ந்த கார் நிறுவனமான வோல்ஸ்வாகன் நிறுவனமானது தனது பழைய லோகோவை சோசியல் டிஸ்டன்சிங்குக்கு ஏற்றவாறு இவ்வாறு மாற்றியுள்ளது. இதன் கிளை நிறுவனமும் சொகுசு கார்களை உற்பத்தி செய்யும் ஆடி நிறுவனமுமானது தனது லோகோவான 4 இணைந்த வளையங்களை பிரித்து தனித்தனியாக வைத்து சோசியல் டிஸ்டன்சிங்கை வலியுறுத்தி வருகின்றது. மற்றொரு ஜெர்மானிய பிரபல கார் நிறுவனமான பென்ஸ் தனது பழைய லோகோவை இவ்வாறு மாற்றியுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த கொக்கோகோலோ தனது நிறுவனத்தின் லோகோவை ஒவ்வொரு எழுத்தின் இடையிலும் இடைவெளி விட்டு டிசைன் செய்துள்ளது. இது நியூயார்க்கில் விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல பாஸ்போர்ட் நிறுவனம் மெக்டொனால்ட் எம் வடிவமான தனது லோகோவை தற்போது இவ்வாறு மாற்றியுள்ளது. உலகிலேயே பாதுகாப்பான காராக விளம்பரப்படுத்தப்படும் வால்வோ நிறுவனமானது தற்போது ரைட் நவ் த சேஃபஸ்ட் பிளேஸ் டு பி இஸ் நாட் இன் ஏ வால்வோ, அதாவது இப்போது வால்வோ காரில் இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பான இடமாக இல்லை என சோசியல் டிஸ்டன்சிங்கை வலியுறுத்துகின்றது. மேலும் கொக்கோ கோலாவை போலவே வால்வோவில் ஒவ்வொரு எழுத்திற்கும் இடையில் இடைவெளியானது விடப்பட்டுள்ளது. ஹுண்டாய் கார் நிறுவனத்தில் 2 நபர்கள் கை குலுக்குவது போன்று உள்ள லோகோவானது மாறி இப்பொழுது 2 நபர்கள் தங்கள் முழங்கைகளை உரசிக் கொள்வது போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மெர்கடோ லிப்ரே என்ற அர்ஜென்டினாவைச் சேர்ந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் கம்பெனியும் லோகோவை கை கொடுக்குவதிலிருந்து முழங்கை உரசுவது போன்ற லோகோவிற்கு மாற்றியுள்ளது. இதை தவிர நெட்டிசன்களால் பல நிறுவனங்களின் லோகோ சமூக இடைவெளியை உணர்த்தும் வகையில் வெளியிடப்பட்டுள்ளது. அதையும் ஒரு பார்வை பாருங்களேன். நாமும் சமூக இடைவெளியை கடைபிடிப்போம், நம்மையும் நம் சமூகத்தையும் பாதுகாப்போம். இந்த தகவல்கள் சுவாரஸ்யமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம். மீண்டும் ஒரு தொகுப்பில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி.